அனைவருக்கும் இனிய வணக்கம். இவ்வளவு நண்பர்களோட உங்கள் எல்லாரோடையும் இவ்வளவு மியூசிக்கோடையும் செலவழிக்கிற இந்த அபூர்வமான நிமிடங்கள் தர சந்தோஷம் இருக்குல்லையா? அதை தவிர பிறந்த நாள் இருந்தாலும்லாம் ஒன்றுமே கிடையாது. மைக் ஆஃப் பண்ணுமா? ஓ, ஆனவன் இருக்கு. ஆ, பஞ்சு இல்லாமல் இருக்க முடியாது. அவங்களால சேர்ந்து இந்த மியூசிக்கோட இருந்த இந்த மகிழ்ச்சியை விட பிறந்தநாள் பரிசு எதுவுமே இருக்க முடியாது. பிறந்தநாள்னு ஒன்றும் பெரிய பிறந்தநாள்ன்றத பற்றி பெரிய ஆர்வமாக எனக்கு, என்னுடைய பிறந்தநாள் வந்து என்னுடைய 30 வயசு வரைக்கும் தெரியாது நான் எப்போ பிறந்தேன். ஏன்னா என்னுடைய சர்டிஃபிகேட்டில் ஏகப்பட்ட குழப்பம். முதல் முதல்ல என் பிறந்தநாளை கண்டுபிடிச்சவர் ஞானி தான். அவர் தான் ஏன்னா பிறந்தநாள் பற்றின ஒரு பெரிய அபிப்பிராயமே இல்லாத ஒருத்தன். கிராமத்தில் இருந்து வந்தவன், நம்ம பிறந்ததை பற்றியே பெரிய அபிப்பிராயம் இல்லை, பிறந்தநாளை பற்றி என்ன பெரிய அபிப்பிராயம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ ஒரு நாள் அவர் சொன்னார், நம்ம வந்து இந்த மத ரீதியான சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் தவிர்க்கணும் பாஸ். அப்படி இருக்கும்போது மற்ற செலிப்ரேஷன்ஸ் வேணும், மனுஷனா செலிப்ரேஷன் வேணும். அப்படிங்கும்போது நம்ம பிறந்தநாளை விட பெரிய செலிப்ரேஷன் என்ன இருக்க முடியும்? நம்ம பிறக்கலைன்னா இந்த வாழ்க்கை நமக்கு இல்லை, இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சதே நம்ம பிறந்தநாள் வழியாக தான். ஸோ பிறந்தநாள் தான் நம்மளுடைய முதல் செலிப்ரேஷனாக இருக்கணும். உங்கள் பிறந்தநாள் என்ன இருந்தேன் தெரியலை சார் அப்படின்னா, என்ன தெரியலை இருக்கேன், ஏன் இல்லை சார், என் சர்டிஃபிகேட்டில் ஒரு தேதி இருக்குது, அந்த தேதிக்கு நான் பிறந்ததுக்கு சம்மந்தம் இல்லை, போய் கேட்டு வாங்கினார். நான் ஊரில் போய் என் பெரியவங்கள்லாம் கேட்டு எங்கள் அம்மா தான் சொல்லிச்சு, திங்கக்கிழமை பிறந்தேன். ஏம்மா இது ஒரு தகவல் அம்மா இல்லை, ஆழி மாதம்ப்ளா. எங்கள் அம்மா வந்து இந்த கலரையே வித்தியாசமாக தான் சொல்லுவோம். வெந்தய கலரில் ஒரு சட்டை போட்டு ஒரு வண்ணம் இருந்தேன், அந்த மாதிரி அரக்கு கலரில் ஒன்று, அரப்பு கலரில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தேடி கண்டுபிடிச்ச அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், கரெக்டாக நீ வந்து ஆகஸ்ட் மாதம் ஆடி மாதம் பிறந்த. ஏன்னா ஜோசியம் சொன்னானா, ஆடி மாதம் இவன் பிறக்கிறான், இருக்கிறதெல்லாம் அழிக்காமல் ஓய மாட்டேங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து சொத்தெல்லாம் வித்துட்டார், அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் ஆடி மாதம் பிறந்ததுதான் அதுக்கு காரணம்னு இன்ன வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் நம்பினார். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஞானி வந்து உங்கள் பிறந்த முதல் முறையாக பண்ண ஆகஸ்ட் 12 சொல்கிறாங்க சார், வெரி குட்னு. அப்போ முதல் முறையாக ஜேர்னலிஸ்ட் காலில் மொட்டை மாடியில் கேக் வெட்டி பிறந்தநாள் பண்ணோம்னா 97, அதுதான் என்னுடைய முதல் பிறந்தநாள் கொண்டாட்டம். ஸோ என்னுடைய வயதை நீங்கள் 97 கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், நான் ரொம்ப நேரம் பேசணுன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்ததுல கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அருண் வந்து இந்த ஒரு வாய்ப்பு, அதுவும் தற்செயலாக டிஸ்கவரி பேலஸ் ஆகஸ்ட் 12 திறந்து அப்போ நான் பிறந்து அருணும் இவரும் வந்து அன்னைக்கு நிகழ்ச்சி வைக்கணும் முடிவு பண்ணி இவங்களாக பேசி, ஓ அன்னைக்கு தான் அவரும் பிறந்திருக்காரு அடடே அப்பா. அப்போ அவருக்கு வந்து பாட்டெல்லாம் ஒரு வேலை மிச்சம், அவருக்கு யார் யார் பேசுறீங்களோ அவரே டிசைட் பண்ணட்டும். நான் எனக்கு நான் இதை கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா புத்தகங்கள் மேலே இருக்க காதலோட மியூசிக் மேலே எனக்கு ரொம்ப காதலி. ரமேஷ்க்கு தெரியும், என் வீட்டில் எப்பயுமே பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும். சின்ன காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அவன் ஒரு தடவை கூட எழுதியிருந்தான் லெட்டரில், இசை உங்கள் வாழ்வை நிரப்பட்ட பாஸ் அப்படின்லாம் எழுதியிருந்தான். அந்த அளவுக்கு பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். இவங்க விமலா சொன்ன மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டரும் எனக்கு பிடிக்கும். இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினா, எல்லா மியூசிக் டைரக்டரையும் அப்படியே கொரோனா ஜெயிக்கலாம். நம்ம என்ன சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்தோம்ல, அந்த பாட்டில் வரிசையாக தொகுத்துருவோன்ட்டு எனக்கு 100 பாடல்கள் பிடிக்கும். அப்போ இந்த செலெக்ஷன் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கே.வி. மகாதேவன் தூங்குவோம். ஏன்னா கே.வி. மகாதேவன் வந்து ஒரு அன்சங் ஹீரோ நம்ம இதில். ஏன்னா நமக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு சோஷியல் மீடியாவில் வரது முன்னாடி அவர் செத்து பழகலாகி போச்சு. ஆனால் பல விஸ்வநாதன் பாட்டுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம், அது அவர் போட்டிருப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த திருவிளையாடல் வரிசை முழுக்க அவர் தான், அப்புறம் MGR நடித்த பானாவரிசை படங்கள் முழுக்க அவர் தான். ரொம்ப ரொம்ப கிளாசிக்கான பாட்டு போட்டிருக்காரு, எனக்கு நிறைய பாட்டுகள் பிடிக்கும் அவர் இதில். பட் அவருடைய மாஸ்டர் பீஸ்னு பார்த்தோம்னா திருவிளையாடல் இதெல்லாம் இருக்குது. எனக்கு இந்த பாட்டு தில்லானம் போன பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் மறைந்திருந்து பாட்டும் பண்ணுமென்னு முதல்ல யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, சின்ன சின்ன காரணங்கள் தான். சிவாஜி கண்ணடிக்கிற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதுக்காகவே இந்த பாட்டை தான் நம்ம சரி. ஏன்னா நம்ம எதையோ ஸ்டைலுங்கிறோம், அந்த ஒரு சின்ன கன்சிமிட்டலில் ஒரு காதலை சொல்கிறான் பாருங்கள் அந்த பாட்டு அப்படின்னு ஒன்றுனுக்கு ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்எஸ்நாதன் வந்து அந்த பாட்டை ரொம்ப சிலகச்சு அருமையாக பேசினார் வெயில். பட் அந்த பாட்டோட லிரிக்ஸ் இன்றைக்கு வரைக்கும் கிளாஸ். ஏன்னா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவின்ற வரி இருக்குல்ல, அது இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல. நீங்கள் ஒரு காற்றை பற்றி எழுதுறாரு, அது நதியில் விளையாடுது, அது தலை சீவு தான் கொடியில், கொடிகளுக்குள்ளே புகுந்து புறப்படும் போது அது அந்த தலை சீவர் அந்த இமேஜ் கொடுக்குது இல்லையா,
அந்த பொயட்ரிக் லைன்ஸ் அதுக்காக அந்த பாடம் செலக்ட் பண்ணேன். இளையராஜா தான் எனக்கு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நமக்கு விவரம் தெரிய இளையராஜா தான். இவர் பாட்டில் எதடா எடுக்கிறதுன்னா ரொம்ப நேரம் யோசிச்சு நான் இந்த பாட்டு எடுத்தேன். அது ஒன்று அவர் பாடின முதல் பாட்டுங்கிறத தாண்டி தமிழ் திரையில் ஒரு பெரிய பிக் பேங் மாதிரி இந்த படம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த படம்னா நினைவு தெரிந்து நம்ம அப்படியே பிரமித்த ஒரு படம். அதில் வந்து முதல் முறையாக கேரக்டர்ஸ் பேர் போட்டு டைட்டில் போடுறது, சோழும் விதைக்கில் ஆரம்பிக்கிறது, ரொம்ப அற்புதமான பாட்டு. எனக்கு அப்படியே மனசில் நினச்சி சரி இதை அன்னைக்கிலேயே விட இதுதான் சரின்னு எனக்கு தோணுச்சு. இந்த பாட்டில் அவங்க சொல்லுவாங்கள்ல, இந்த பாடத்தோட கதையே அந்த பாட்டில் இருக்குது. சோழம் விதைக்கையிலே சொல்லி போட்டு போனப்பில் சோழ விளைஞ்சு காற்று கிழக்கு சோடிக்கையில் எங்கேயும் இருக்குது, சொன்ன சொல்லு என்ன ஆச்சு, ஏன் திரும்பி வர நிற்கிறேன். அந்த படமே வெயிட்டிங் தான். ஓப்பனிங்கில் மயிலுக்கு சப்பானிக்காக வெயிட் பண்ணுவா, கிளைமேக்ஸ்லையும் வெயிட் பண்ணுவா. ஸோ காத்திருத்தல் தான் அந்த படத்துடைய மையம். காத்திருத்தல ஒரு சின்ன ஃபோக் சாங்கில் குறிப்பிட்ட சில வரிகளில் இளையராஜாவோட குரலில் கேட்கும்போது அது ஒரு பெரிய மேஜிக். ஸோ இந்த பாட்டுன்னு அப்படி செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இளையராஜாவுக்கு அப்புறம் டிஃபால்ட்டாக ரஹ்மான். ரஹ்மானுடைய உச்சங்களில் ஒன்று இந்த பாட்டு. இந்த பாட்டோட எனக்கு ரொம்ப ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்குது. நான் விகடனில் சேர்ந்த ஒரு 2 மாதத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 2-3 மாதத்தில் நாங்கள்லாம் ஒரு ரூமில் கோடம்பாக்கத்தில் ஒரு அறையில் நான் என்னோடய வேலை செய்கிற முருகேஷ் பாபு, அறிவழகன், திருமலைன்னு ஒரு நண்பர், ரமேஷ் வித்யா மேக்ஸிமம் எங்கள் ரூமில் தான் இருப்பான், காசி சிவகுமார் அந்த ரூமில் தான் இருப்பான். கோணங்கி இஸ்லாமகிருஷ்ணன்லாம் விசிட் பண்ண பெருமைக்குரிய ரூம் அது. வந்து வந்து குளிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க எல்லோரும். அடையா நெடுங்கதவுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கதவை நாங்கள் மூணுனதே கிடையாது. அப்படி ஒரு ரூமில் வாழ்ந்த வாழ்க்கை. அப்போ வந்து அந்த நோஸ்டாலஜியாக அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் எனக்கு வரும். அப்படி ஒரு கிளாசிக்கலான பாட்டு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அந்த அந்த துள்ளல் மியூசிக்கில் 25 வருஷம் சொல்கிறாங்க, அது ஒரு எவர் கிரீன் தான். 25 வருஷமாக இருந்தேனே, எத்தனை வருஷமாக இருந்தேனே. அப்புறம் அந்த உயிரே படத்தை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். நீங்கள் அதை எழுத்து வடிவத்தில் செஞ்சு அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை படமாக பண்ணதா ஸ்கிரிப்டாக பண்ணதா சொன்னாங்க. பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்ட். எனக்கு உண்மையிலேயே சினிமாவோட மேஜிக்கில் புரியாத ஒரு விஷயம், மிக சிறப்பாக கதையாக பார்க்கும்போது ஒரு சலிப்பும் இல்லாமல் கதை நகர்ந்து போய் அழகாக முடியுது. படம் பார்க்கும்போது மனுஷன் உட்கார முடியலை. எப்படி இந்த மேஜிக் நடந்துச்சுன்னு தெரியல. அது இப்போ பார்க்குறேன், அந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியும் அடுத்த காட்சியோட லிங்க்காகி அழகாக போகுது. எந்த இடத்துலையும் தொய்வோ சலிப்போ வரலை, திருட திருட மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் இந்த படம் ஏன் தோத்துச்சு அப்படின்னா, எல்லாருமே அவங்க பேசுவது ஒன்றுமே புரியலைங்க அந்த படத்தில். அந்த படத்தோட ஃப்ளாப்புக்கு முக்கிய காரணம் குசு குசு குசுன்னே பேசுவாங்க. மனுஷன் என்ன சத்தமாக பேசணும், எங்கே என்ன மாடுலேஷன் வேணும், அதெல்லாம் இல்லை இல்லை. அந்த அந்த பாட்டுக்கு அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இவர் ஹாரிஸ் ஜெயராஜ்னு அதுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு. ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டை வந்து எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜையும் பிடிக்கும். அவருடைய பல பாடல்கள் வந்து ஒன்று பல்லவி பாடிட்டு சரண வேறு பாட்டுக்கு போயிடுவோம், ஆனால் ஒரே பாட்டு தான் இன்னும். அந்த விதத்தில் அவருமே நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தாங்க. அவரும் சில இனிமையான பாடல்கள் போட்டிருக்காரு, அதில் பிரமாதமான பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டை பற்றி பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், நார்மகானில் ஷூட்டிங் டிஸ்கஷனுக்காக நாங்கள் ஈசிஆரில் தங்கியிருக்கோம். எங்களோட ஒரு இயக்குனர் இருந்தார், உதவி இயக்குனர். இந்த பாட்டை டிவியில் ஒடிச்சு பார்த்துட்டோம். பார்த்துட்டு வெளியில் போய் புல்வெளியில் உட்காந்து கதை பேசும்போது ரொம்ப மோசங்க, என்னங்க படம் சார், என்னங்க இந்த மாதிரிலாம் எடுத்தால் நம்ம பண்பாடு என்ன சார் ஆகுது, என்ன பிரச்சனை சார், கல்யாணத்துக்கு முன்னே 2 பேரும் மேட்டர் பண்ணிட்டாங்க சார். நான் சொன்னேன், ஏங்க அடுத்த ஷார்ட்லேயே கல்யாணம் பண்ணுறாங்க, அது தப்பு சார். ஏங்க அந்த ஒரு ஷார்ட்டை மாற்றி போட்டிருந்தா உங்களுக்கு பிரச்சனை, பண்பாடெல்லாம் சரியாயிருமா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு உறவு நடக்கும், அதுக்கடுத்து ஷார்ட்டு தாலி கட்டுவான், அதுக்கடுத்து மறுபடியும் உறவு நடக்கும். இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு பிரச்சனையா சார்? என்ன சார் பேசுகிறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சார் அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே சார், அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கக்கூடாது சார். நான் வெளியில் வந்த நண்பர் எடுத்துனேன், ஏங்க இவர் அடுத்து படம் வேறு டைரக்ட் பண்ண போகிறாரே தமிழ்நாட்டில், அவர் ஒரு படம் பண்ண டைரக்ட் பண்ணார், அந்த படம் ஓடலை. ஸோ தமிழ் பண்பாட்டவே தலையில் போறன்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் ரமேஷ் வைத்தியா எழுதின பாட்டையும் நான் எழுதின பாட்டையும் நான் பர்பஸாக தான் இதில் சேர்த்தேன். ஏன்னா இந்த இந்த ஸ்கேலில் அது கிடையாது, அது ரெண்டும், அது ரெண்டும் கொஞ்சம் வேறு மாதிரி பாட்டுக்கு தான். இருந்தாலும் நம்ம பாட்டை நம்மளே கொண்டாடாட்டி, நம்ம நண்பன் நண்பன் பாட்டை நம்ம கொண்டாடாட்டி வரை யார் கொண்டாடுவா? அப்புறம் தான் பரிசலுக்கு தான் வந்து இப்படி பாட்டை நான் எழுதுன தரவே தெரியல, அவர் பெரிய பத்திரிகையாளர் வேறு, இது இது எவ்வளோ பெரிய அவமானம். அதனால வந்து அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நான் ஏன் பாட்டு எழுதணும் உங்களுக்கு தெரியுமா? நான் 2 கவிதை எழுதியிருக்கேன். அந்த 2 கவிதையில் ஒரு கவிதை வந்து உலகம் முழுக்க சூப்பர் ஹிட். ஏன்னா அது கார்கில் வாரப்பற்றின கவிதை.
அந்த கவிதை வந்து வெளிவந்த உடனே ஏற்கனவே தேசபக்தி பொங்கி எழுந்த டைம் அது. நான் தேசபக்தியை தூண்டலைனாலும் மறைமுகமாக அந்த படம் அந்த கவிதை வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போய் மதுரையில் ஒரு பெரிய ஸ்டார் நைட்டு, அதுக்கு கார்கள் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. மேடையில் வந்து உலக தொலைக்காட்சியில் முதன்முறையாக உலக முகம் ஒளிபரப்புறாங்க. அதில் வந்து பார்த்திபன் வந்து இந்த கவிதையை நான் எழுதின கவிதையை வாசிக்கிறேன். ஸோ உலகம் முழுக்க நான் எழுதின கவிதை வந்து ஹிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கவிதை எழுதினேன், அதுக்கப்புறம் போதும்னு முடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த பாட்டும் இதையும் செஞ்சு பார்த்துருவோமேங்கிற ஒரே எண்ணம்னா திருமணம் இதில் ஒரு பாட்டு நீங்கள் எழுதுறீங்களா? நான் எழுதுனேன் சார். இதுக்கு முன்னாடி எழுதியிருக்குமா இல்லைன்னா யோசிக்கிறது இல்லை. பண்ண முடியுமா பண்ணி பார்த்துருவோம். அப்படி பண்ணி பார்த்த பாட்டு பரிசல் கேட்டார். அதை பற்றின அனுபவம் வித்யாசாகர் பற்றி சொன்னார் இல்லையா, நிஜமாகவே வித்யாசாகர் பண்ண டார்ச்சர் நான் அதோட பாட்டு. அதாவது அப்போ வந்து நான் சீரியல் சினிமாக்கெல்லாம் எழுதிட்டுருக்கேன். நான் எழுதின எந்த பேப்பரும், நான் விகடனில் எழுதின எந்த கதையும் எந்த கட்டுரையும் இது சரியில்லைன்னு யாருமே சொன்னதே கிடையாது. அது உடனே ஓகே ஆகணும், உடனே பாராட்டவர் செஞ்சுருவாங்க. இந்த பாட்டை கொண்டு கொடுத்தோன்னு அவர் வாங்கி பார்ப்பார், அவர் முகத்தில் ஒரு பெரும் அதிருப்தி நிலவும். சார் வேறு மாதிரி எழுதிட்டு வாங்க சார். இத்தனைக்கு அந்த பாட்டு மொத்தமே நாலு நாள் வரி தான் போயிட்டு அடுத்து வேற ஒன்று எழுதிட்டு வருவேன். இது மாதிரி ஒரு 40 தடவை செக் பண்ணாருங்க. எப்படி அவர் ஓகே பண்ணார்னா, நாளைக்கு ரெக்கார்டிங் பண்ணியே ஆகணும், இன்றைக்கி எழுதுங்கன்னா இன்றைக்கி மதியத்திலிருந்து எழுத ஆரம்பித்தேன். எழுதுனா அவர் வேறு வழியே இல்லாமல் தான் ஓகே பண்ணான்னு நினைக்கிறேன். அப்போது இன்னும் அவர் திருப்பி வந்தாலேன்னு எனக்கு தெரியும். அது ஒரு பெரிய தேவ ரகசியம் அது. ஆனால் ஒரு 6 மணி போல சார் இது பெட்டர்னு தோணுது சார், இதுவே வச்சுக்கிறோம் அப்படின்றது. அதில் ரொம்ப சேலஞ்ச் என்னென்னா, ரெண்டு அதையும் முழு பாட்டாக நமக்கு கொடுக்கல, ரெண்டு பிட்டு சாங்காக கொடுத்துட்டாங்க. முதல் சாங் வந்து ரெண்டு பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த முதல் இரவு, ரெண்டாவது வந்து ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம். பாருங்கள் ஒரே பாட்டில் எவ்வளோ சேலஞ்ச் வருது. புது எழுத்தாளனுக்கு, புது பாடலாசிரியருக்கு அந்த முதல் பாட்டு. அதில் வந்து திருமுருகன் இன்னொரு ஐடியா, சார் இதில் மியூசிக்கே இருக்கக்கூடாது சார், என்னங்கிறது இல்லை சார், புதுசாக ஏதாவது பண்ணுவோம்ட்டு பார்த்தீங்கன்னா. அது உண்மையிலே நான் கூட இது ரொம்ப ஈஸி போட்டுருக்கு நினச்சேன். மியூசிக் இல்லாமல் ஒரு பாட்டு போடுறது ஈஸி போட்டிருக்கு. ஏன்னா இப்போ வர்ற பாட்டில் மியூசிக் இல்லாமல் தானே வருது நிறையா. ஆனால் வித்யாசாகர் வந்து மாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு இசை பற்றி தெரியாது, ஏன்னா இசை ஞானம் ரொம்ப மீதூர பெற்றவர் வித்யாசாகர்னு சொல்லுவாங்க. அவர் அவ்வளோ பெரிய மாஸ்டர். இந்த பாட்டை போட்டுட்டு சார் இதுதான் சார் கஷ்டம் அப்படின்னார். இசை இல்லாமல் பின்னணி இசை இல்லாமல் ஒரு ரிதமிக்காக ஒரு பாட்டை சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஒரு ரிதம் செட் பண்ண பிறகு தான் அது உட்காந்தார். அந்த ரிதம் தான் அந்த டிக் 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 அந்த ஓடுற சத்தம், அந்த வாட்ச் டிக் டிக் எல்லாமே ஃபஸ்ட்டு அதை மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாட்டை எழுதிட்டு முழுக்க இசையே இல்லாத முதல் பகுதி முழுக்க வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் மட்டும் சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து அந்த பாட்டுடைய முதல் பகுதி. ரெண்டாவது பகுதியில் மியூசிக் இருக்கும். இந்த ஒரு சேலஞ்சிங்கான பாட்டு. முதல் பகுதியில் இந்த வழக்கு மூலம் ஒரு வர்ணனைகள்லாம் பல வர்ணனைகள் எழுதி இந்த தேகம் சிறகா மயிலின் நிறகன்றது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஓடும் காலம் நதியன துள்ளி ஓரத்தில் மனிதன் சிறு குறுமணல் புள்ளி அந்த மாதிரி அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறுமணல் புள்ளின்றது ரொம்ப நல்லாயிருக்கு சார், ஒரு இமேஜாகவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த பாராட்டுக்கெல்லாம் மயங்கி அடுத்த பாட்டை நான் எழுதலை. அதுக்கப்புறமா அடுத்த படத்துக்கு திருமுருகன் எழுதலாம் சொன்னார். நான் சொன்னேன் போதும் சார், நமக்கு எது வருதோ செய்வோம் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். ரமேஷ் வித்யா வந்து நான் இந்த மேடையில் ரமேஷ் வித்யா மிஸ் பண்ண நான் விரும்பலை. இங்கெல்லாம் பெரும்பாலான இடங்கள் நான் அவனை மிஸ் பண்ண விரும்ப மாட்டேன். அவன் வந்து நான் முத்துக்குமார் பெரியலே பெரிய பாடலாசிரியராக வந்திருக்க வேண்டிய ஒரு ஆள். ஏன்னா அவன் நீ வருவாயான படத்தில் அவருடைய முதல் பாடல் அதிகாலையில் சேவல் எழுப்பிங்கிற பாட்டு, அதில் வந்து விவேகாவும் அதில் தான் அறிமுகம்னு நினைக்கிறேன். விவேகா தானே, அவங்க ரெண்டு பேரும் ஒரே படத்தில் புதிய பாடலாசிரியர் அறிமுகம் வராங்க. அதுக்கப்புறம் அவன் விகடனில் இருக்கான், இத்தனை வருஷமாக விகடனில் இருக்கான், பெரிய நிறைய பாடல்கள் எழுதியிருக்க முடியும். நம்மளை மாதிரியே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற ஆளா மாறினதுனால ஒரு கை 5-6 பாட்டு எழுதினாலுமே எல்லா பாட்டும் சிறப்பாக தனி ஆல்பம் நிறைய எழுதிட்டுருக்கான். பட் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரமேஷ் எழுதின பாடலில் வந்து இந்த செலமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த பாட்டையும் எனக்காகவும் நம்ம ரமேஷ்க்காகவும் இந்த பாட்டை நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் உள்ள விட்றோம்னு இந்த ரெண்டு பாட்டை செலக்ட் பண்ணேன். பட் ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. யாரெல்லாம் நீ பேசணும்னு நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க. நான் கட கடக்கடன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் என்ன சார், எல்லாமே விகட நாட்களாகவே இருக்கீங்க, எல்லாமே விகடன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அப்படி தான். மேம் தவிர, தீபா தவிர மீது எல்லாருமே விகட நாட்கள் தான். ஏன்னா நாங்கள்லாம் வந்து விகடன் யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு. அப்புறம் விமலா பேசும்போது நிறைய சொன்னாங்க, அதிஷா பேசும்போது 25 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த வயதாவது பற்றி பிறந்த நாளைக்கு வந்து நம்ம அதை பேசிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதில் வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா, வயசானவங்க சொல்கிற பேச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம்னா, ஏன்னா
எயிட்டிஸில் பிறந்தவனே பூமரங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள்லாம் அப்போ எங்களுக்கான இடம் இந்த உலகத்தில் இல்லையா? கே.வி. மகாதேவன் பாட்டு கேட்குறதுலாம் நான் கே.வி. மகாதேவன் காலத்து ஆள் கிடையாது, அதுக்கப்புறம் நான் இளையராஜா காலத்து ஆள் தான் நான். இருந்தாலும் இப்போ இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது, அதாவது ட்வெண்ட்டி கிட்ஸுங்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அது நல்ல விஷயம், வயது அறிவு அனுபவம்லாம் வந்து கழிஞ்சிக்கிட்டே வருது. ஒரு மரம் 100 வருஷம் இருக்குன்னா அது பெருமை. நீங்கள் வந்து அப்படியே ஒரு குறுகிய கால சாகுபடி தவிர மாதிரிலாம் நமக்கு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு வயதாவது பற்றி மகிழ்ச்சி, ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் பார்க்குறதுக்கு இளமையாக இருக்கணும், மனசு இளமையாக இருக்கணுன்றது நம்மளுடைய ஆசை. அது ஒரு குறிப்பிட்ட காலம் தாக்கு பிடிக்கும். நிறைய பேர் கேட்பாங்க உங்கள் வயசு என்னென்ன. என் வயசு நான் சொல்ல வேண்டியதில்லைங்க, என் பேரை வச்சு நீங்கள் உங்கள் வயசு கண்டுபிடிச்சலாம். பாஸ்கர்னு ஒருத்தருக்கு பேர் இருந்தால் அவன் 60களில் பிறந்திருப்பான். யோசிச்சு பாருங்கள், சாந்தி, சுமதி, ராணி, தேவி இப்படிலாம் பொண்ணுகளுக்கு பேர் இருந்தால் அவங்க எந்த காலத்தில் பிறந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யா, சௌந்தர்யான் இருந்தால், நிமாஷினி, சுபாஷினி இருந்தால் அது ஒரு வயசு. அப்புறம் சமீபத்தை வாயிலேயே நுழைய முடியாத பேர் இருந்தால் அது வந்து 2000 வச்சுக்கலாம் நம்ம. ஸோ வயதை வைத்தே பேரை சொல்லிப்படலாம். அதனால் நீங்கள் வந்து ரொம்பலாம் மெனக்கட வேணாம், எத்தனாவது பிறந்தாலும் கேட்க வேணாலும் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நண்பர்களையும் மனுஷங்களையும் சம்பாதிக்கிறது, பேசுறது. இந்த ஃபேஸ்புக் வந்த பிறகு இந்த பர்த்டேங்கிறதே ஒரு வேறொரு விதமாக மாறிடுச்சு. அண்ணே நான் உள்பட எல்லாருக்கும் யாரோ தெரியாதவங்களாம் வாழ்த்துறாங்க, மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அப்புறம் நம்மகிட்ட இல்லாத பெருமைகள் குவாலிட்டிஸ் நான் கண்டுபிடிச்சி ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடும்போது நம்மளை பற்றி தான் எழுதியிருக்காங்க. எல்லாம் ஒரு சின்ன இது நம்ம இல்லையே ஏதோ சரி ஓகே ரைட்டு கிரெடிட்டு வாங்கி வச்சுக்குவான் அப்படின்ற மைண்ட் செட்லாம் வருது. அதெல்லாம் ஒரு விஷயமாக எனக்கு படலை. ஒவ்வொரு பிறந்தநாளையும் நிறைய நண்பர்கள் சூழல் இருக்கிற மாதிரி மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது, மனிதர்கள் சூழல் இருக்கிற மாதிரி மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. அந்த வாய்ப்பு வந்து ஞானி மூலமாக கிடைச்சி எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தான். ஸோ போன பிறந்தநாளும் இதே மாதிரி டிஸ்கவரியில் ஒரு கேக் வெட்டி நண்பர்களோடு கொண்டாடினேன். இந்த பிறந்தநாளில் இவள் ஒரு மியூசிக்கலான ஒரு நிகழ்ச்சி. இதை இதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நண்பர்கள் அருண், கார்த்தி ரெண்டு பேருக்கும் வேடியோ பண்ணதும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த இடம் உருவாகும் போதே இந்த இடத்த வாடகைக்கு பிடிக்கிறது முன்னாடி வேடி பையனை கூப்பிட்டு வந்து காமிச்சார், இந்த இடம் பாருங்கள் சார் நல்லாயிருக்கா. அது ரொம்ப நல்லாயிருக்கு, நிஜமான டிஸ்கவரி புக் பேலஸ் இது தான், ஏன்னா பெரிய இடமா இருக்குது அப்படின்ட்டு பல திட்டங்கள் கனவுகளோடு இது கூட நுழைஞ்சிருக்கோம். முதல் நிகழ்ச்சியே இது நடக்குது. ஒரு கல்ச்சுரல் சென்டராக இதை மாற்றணுங்கிறதா நம்ம எல்லாருடைய விருப்பமாக இருக்கும். சென்னையில் போக்கிடமே கிடையாது நம்மளை மாதிரி ஆளுக்கு இல்லையா. நம்ம போகிறதுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட்டே இல்லை. அந்த இடத்த இது போக்கும். அங்கே இங்கே நிறைய இன்னும் பண்ணணும்னு தோணுது. ஒரு இலக்கிய ரீதியாக உரையாடல், வாசிப்பு, நம்ம நல்ல விஷயம் நம்புகிற விஷயங்களை, நிஜமாகவே நல்ல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம நிறைய சந்திப்போம், பேசுவோம், உரையாடுவோம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பேசின எல்லாருமே என்னுடைய நெருக்கமான நண்பர்கள், இங்கே வந்திருக்க எல்லாருமே நண்பர்கள். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, கொஞ்சம் எமோஷனலாக இருந்தால் கூட. உண்மையிலேயே ஏன்னா இவ்வளோ பேர் சம்பாரிச்சிருக்கோன்றது, பெருசாக பணம் சம்பாதிக்கலை, ஆனால் எல்லாரையும் பார்த்தா ஒரு சிரிக்க முடியுது. அவங்க நம்மளை பார்த்து கள்ளமில்லாமல் சிரிக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய கிஃப்டாக இருக்குது எனக்கு. அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன், பேசின அனைவரும் கீழே போயிட்டு என் பேரை சொல்லி உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து நான் உங்களுக்கு தரக்கூடிய பிறந்தநாள் பரிசு. அருணுக்கும் கார்த்திக்கும் உண்டு, அவங்களுக்கும் தான். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.